ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை. தூக்கம், இன்றைய சிந்தனை தூக்கம். இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன்னா, நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர், அவங்களோட பேர் வந்து சுகந்தி. அவங்க தான் இந்த தூக்கத்தை பற்றியான ஒரு வீடியோவை போடுறதுக்கான வலியுறுத்தலை என்கிட்ட ஏற்படுத்தினாங்க. ஏன்னா அவங்களோட யங் சிஸ்டர், அவங்களுக்கு வயசு வந்து 47, அவங்க டாக்டராக இருந்திருக்காங்க. அவங்களால ஒரு 30 வருஷமா ப்ராப்பராக தூங்க முடியல, அதனாலேயே அவங்க இறந்ததாகவும் இப்போ இவங்களுக்கும் அந்த தூக்கமின்மை வர்றதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூக்கம் மிக மிக அவசியம். எவன் ஒருவன் சரியாக தூங்கவில்லையோ அவனுக்கு மிக அதிகமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் தூக்கம் என்பது ஆழ்ந்த தூக்கம் தேவைப்படுகிறது. தூக்கம் என்பது கண்களை மூடிக்கொண்டு தூங்குவதல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஆழ்ந்த தூக்கத்தை எந்த மணித்துளிகளில் நாம் தூங்க வேண்டும் என்று இந்த உலகமே நிர்ணயம், அதுதான் இயற்கை. இரவு 11 மணியிலிருந்து காலை 5-6 மணிக்குள் நாம் தூங்க வேண்டும், இதுதான் ஆழ்ந்த தூக்கம். நாம் காலையில் 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடிய தூக்கம் எல்லாம் அது தூக்கமே அல்ல, அது ஒரு போலியான தூக்கம். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு இரவில் 11 மணிக்கு தூக்கம் வருவதில்லை, இதுதான் அவங்களோட ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. சுகந்தி சொன்னாங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேன்றது, விடிய காலையில் தான் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம 11 மணிக்கு முன்பு, ஒரு 10:30-11 மணிக்கு தூங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவரும் குழந்தைகள் முதல் 11 மணிக்கு முன்பாக தூங்கிவிட வேண்டும். 11 மணிக்கு தூக்கம் வரவில்லை என்றால் அவற்றை நாம் எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். நாம் என்றாவது ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்த நாள் நமக்கு இரவு 11 மணிக்கு முன்பு, ஒரு 10:30 தூக்கம் வரும். அதனால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு ஒரு நாள் எழுந்து விடுங்கள். எப்படியாவது அலாரம் வைத்து எழுந்து விடுங்கள். அப்படி இல்லை என்றால் இதற்கு ஒரு வழி இருக்கிறது. இரவு தூங்கும் போது 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெயை நீங்கள் குடித்து விட்டு தூங்கினால் கண்டிப்பாக சரியாக 5 மணிக்கு நீங்கள் எழுந்து விடலாம். எனவே தூங்கும் போது 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெயை குடித்து விட்டு தூங்குங்கள். காலையில் 5 மணிக்கு எழுந்து விடலாம். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது உங்களுக்கு கண்ணு காந்தத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் அவற்றை பொருட்படுத்தாமல் ஒரு நாள் 5 மணிக்கு எழுங்கள், அடுத்த நாள் இரவு கண்டிப்பாக உங்களுக்கு 10:30-11 மணிக்குள்ள தூக்கம் வரும். எனவே 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் தூங்கினாலே பல வியாதிகள் போய்விடும். எண்ணற்ற வியாதிகள் தூக்கமின்மையால் தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வழி இருக்கிறது, அது என்ன? எனக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்த பிறகு கூட இரவில் 11 மணிக்கு தூக்கம் வருவதில்லை, 1 மணி 2 மணி ஆகிவிடுகிறது என்பவர்களுக்கான இன்னொரு வழிமுறை என்னவென்றால், பெட்ஷீட்டை விரிச்சிருங்க, தலகணி வச்சிருங்க. ஒரு 10:30 நீங்கள் 8:30 சாப்பிட்றணும். 8:30 அல்லது 9 மணிக்கு சாப்பிட்டு விட்டு 10 மணிக்கோ அல்லது 10:30 உங்களோட பெட்டில் போய் உட்காந்து தலகணியை வச்சுட்டு உட்கார்ந்துருங்கள், உட்கார்ந்து தூங்குங்கள். நீங்கள் எப்படி உட்கார்ந்து தூங்க வேண்டும் என்றால், சமணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தூங்குங்கள். எந்த ஒரு சிந்தனையும் மற்ற தூங்குங்கள். நீங்கள் உட்கார்ந்து தூங்கும்போது ஒரு சட்டன் ரிஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி 11:30 உங்களுக்கு என்ன, உங்களே தெரியாமல் அப்படி கண் அசத்தும். அப்போது நீங்கள் படுத்து உறங்கினால் 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். இந்த விஷயம் பயனுள்ளதாக இருந்தால், உங்களது உறவினர்களுக்கும் இது கண்டிப்பாக பயன்பெறும் என்றால், இவற்றை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கு ஆரோக்கியமான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.